சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. நான் அப்படி எதுவும் சொல்ல முடியாதுங்கண்ணா. நல்ல நல்ல ஒரு கதையை வந்து நம்ம சுவாரஸ்யமாக சொல்ல முடிஞ்சதுன்னா அந்த எல்லா கதைகளுமே ரீச் ஆகுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துண்ணா. ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன். நல்ல கதை அது எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் அதை சொல்கிற விதம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துருச்சுன்னா, ஏன்னா இது சினிமாங்கிறது வந்து தியேட்டருங்கிறது வந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து படம் பார்க்கறது என்ஜாய் பண்ணுறதுக்காக வர ஒரு இடம். ஸோ அவங்க வந்து என்டர்டெயின் ஆகிட்டாங்கனாலே அது அவங்களுக்கு பிடிச்சிடற மாதிரி இருக்கும்னு நான் நம்புறேன். நான் சின்ன ஸ்டார் தான், இந்த படம் ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால அது வந்து இப்போ பெரிய ஸ்டார் சின்ன ஸ்டார்லாம் இல்லைண்ணா. யார் நடித்தாலும் நல்லா இருந்துச்சுன்னா படம் கண்டிப்பாக ஓடும். மக்கள் வந்து கொஞ்சம் நல்லா பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கதை நல்லா இருந்தா, டாக்ஸ் நல்லா இருந்தா, எதை பற்றியும் யோசிக்காம ஃபேமிலியாக தியேட்டருக்குள்ளே வர்றாங்க. ஸோ அந்த வகையில் கதையை பொறுத்தும் மக்கள் உள்ள வர்றாங்கிறது சந்தோஷமான விஷயம். உதாரணத்துக்கு வந்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2023 சக்ஸஸ் ஆன எல்லா படமுமே சின்ன படம் தான். குட் நைட், டாடா, அயோத்தி, போர்த்தொழில் எல்லாமே சின்ன படம் தான். ஒரு பெரிய ரீச் தருதுண்ணா படம் தியேட்டர்கள் வந்து ஓடி முடித்த பிறகும் மக்கள் வந்து ஒருவேளை அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டா அதை பாக்குறதுக்கான வாய்ப்பு ஓடிடி கொடுக்குது. அதே சமயத்தில் ஓடிடியில் பார்த்துக்கலாங்கிற மனநிலை கொஞ்சம் இருக்கிறதுனால தியேட்டருக்கு வர ஒரு மனப்பான்மையும் கொஞ்சம் குறையுது. அது வந்து குட் ஆர் பேடை இப்போ நம்ம இந்த காலகட்ட இந்த நேரத்தில் நம்ம அதை சொல்லிட முடியாது. இன்னும் சில ஆண்டுகள் போக போக இது என்ன ஆகுங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். அது வந்து ஒரு ஒரு கோவை நகரம்னு ஒன்று டெவலப் ஆக ஆக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். அப்படிதான் இதை பார்க்குறோம். வளராங்க அவங்க என்னம்மா படம் பார்த்துட்டீங்களா? பிடிச்சதா உங்களுக்கு? வேற ஏதாவது கேள்விகள் சார் சொல்லுங்க சார். அல்லாதீங்க அல்லாதீங்க, ஏதோ வரேன் நான். அல்லாதீங்க நான் வரேன், ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க, நான் பிரஸ் மீட் முடிச்சுட்டு வரேன். இந்த படம் வந்து இது ஒரு குடும்ப விஷயங்கள் சூழலை வச்சு சொல்ற படங்கிறனால அதுக்கு என்ன இசை தேவையோ அந்த இசை இருக்கும். பட் இசை பெரிய வரவேற்பு பெற்றுட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சது போன ஒவ்வொரு படத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம இசையமைக்கிறது தான். அப்படிதான் கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு தான் வருது, அந்த பாட்டுக்கு தான் ஃபுல் கிளாப்ஸ். அதை நம்ம முன்னாடி ரிலீஸ் பண்ணல, இதுக்கப்புறம் தான் ரிலீஸே பண்ண போறோம். ஸோ அந்த கிளைமேக்ஸ் சாங்க்கே பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ சாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய சக்சஸ் ஆனதுனால தான் பாட்டு போடுறது தான் கரெக்ட்னு நான் நினைக்கிறேன். புரியலங்க, அது மாதிரி கொண்டு போயிட்டு அது மாதிரி இருக்கும்ண்ணே. அது டைரக்டா அப்படி இருக்காதுண்ணே. அதோடைய அந்த சமுதாயம் அவங்க மேல என்ன பிரஷர், அவங்க தாய் தந்தை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேசுதுண்ணே. அடுத்த படம் வந்து ஆமாண்ணே, நான் இது வரைக்கும் நடிச்சதுல பெரிய படமா அது இருக்கும்ண்ணே. பட் இப்போ வந்து பிடி சார் மட்டுமே நான் வந்து, ஏன்னா இவ்வளோ நல்லா போய்கிட்டு இருக்கு படம், எல்லா தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குங்கிறப்ப நான் வந்து பிடி சார் இந்த அது கண்டிப்பாக இன்னொரு தருணத்தில் இங்கே வந்து உங்களுக்காக கண்டிப்பாக அதை பற்றியும் நான் சொல்கிறேன். பட் இப்போ நம்ம வந்து பிடி சாருங்கிற இதுக்காகனால நான் அந்த மனநிலையில் இருக்கேன். ஒவ்வொரு படம் கதைக்கேற்ற மாதிரி நடிக்கிறோண்ணே, அவ்வளோதானே. எல்லா படத்தையும் கதையில் நம்ம பொருந்திட்டோம்னாலே ஹாப்பினே. அடுத்த படம் வேற மாதிரி இருக்கும், இதுலயும் ஜாலியா இருக்கும். இந்த கதைக்கு இதான், ஆமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தனை சீனியர் ஆர்டிஸ்ட் இந்த படத்துல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாரும் கூட நடிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எங்க தயாரிப்பாளர் ஐசரி கணேசன் அவர்களுக்கு தான் இதுக்கு நான் நன்றி சொல்லணும். ஒரு கதையில இவ்வளவு ஆர்டிஸ்டை போட்டு அந்த படத்தை பெருசு பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னோட இந்த நேரத்தில் என்னோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ, நன்றிண்ணே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிண்ணே, நன்றி.